இப்போ நம்ம வீனஸ் ஃப்ளைட் ட்ராப் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் வீனஸ் ஃப்ளைட் ட்ராப்னா என்னென்ட்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேயே எல்லோரும் படிச்சிருப்பீங்க அது ஒரு ஷார்ட் அன்சர் மாதிரி இருக்கும் இப்போ நம்ம அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம் வீனஸ் ஃப்ளைட் ட்ராப் அது ஒரு கார்னியூரஸ் பிளான்ட் கார்னியூரஸ் பிளான்ண்ட்னா நீங்கள் அந்த அளவுக்கு பேர் இது ஒரு ஆடையே முழுங்கிரும் ஒரு மனுஷனையே முழுங்கிரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க இது ஒரு சாதாரண இன்செக்ட் கார்னிவரஸ் பிளான்ட் இன்செக்ட் கார்னிவரஸ் பிளான்ட் அப்படின்னா இது வந்து பூச்சிகளை மட்டும் சாப்பிடக்கூடிய ஒரு வகையான தாவறு செடி இது என்ன வகையான பூச்சிகள்லாம் சாப்பிடும்னா உதாரணத்துக்கு ஸ்பைடர்ஸ் மஸ்கிட்டோஸ் ஹவுஸ் ஃப்ளைஸ் இந்த மாதிரி உள்ள பூச்சிகள்லாம் சாப்பிடும் இது சராசரியாக வளரக்கூடிய அதோட டய அது சராசரி எவ்வளோ சைஸ் வளரும்னா தேர்ட்டீன் சென்டிமீட்டர் ஃபைவ் இன்ச் டயமீட்டரில் வளரும் இதிலையே பெரிசு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு பி ஃபிஃப்டி டூ அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்க அது வந்து ஒன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் அளவுக்கு வளரும் சொல்லியிருக்காங்க இப்போ அடுத்தது நம்ம இதில் பார்த்தோன்னா இப்போ நினைப்பீங்க இது வந்து அப்படியே ஓடி போயிலாம் வேட்டையாடி இன்செக்ட்லாம் சாப்பிடாது இது எப்படின்னா இப்போ ஒரு பூவிலருந்து வர ஒரு நல்ல நறுமணத்தால் தான் இந்த வண்டுகள்லாம் அட்ராக்ட் ஆகி அதில் போய் தேன் குடிக்குது அதே மாதிரி இதில் இருந்து ஒரு குட் ஸ்மெல்ஸ் வரும் அந்த குட் ஸ்மெல்லால் இன்செக்ட்ஸ்லாம் அட்ராக்ட் ஆகி இதில் வந்து உட்காரும் அப்படி உட்கார போச்சு இதோ இங்கே முள் முள்ளாக தெரியுது இல்லை இதுக்கு பேர் தான் ட்ரிகர் ஹேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ட்ரிகர் ஹேர்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரிக் வேஸ் பாஸ் ஆகி அது வந்து அந்த சென்ஸ் உணர்ந்து அது உடனே டக்குன்னு க்ளோஸ் ஆகிடுது அந்த சென்ஸுக்கு பேர் மைக்ரோ நியூட்டான் மேக்ரோ சென்சாஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போது இப்படி க்ளோஸ் ஆனோடனே அதில் அந்த நான் சொன்னேன்ல இந்த ட்ரிகர் ஹேர்ஸ்லேருந்து ஒரு வகையான ஆசிட் வரும் ஜாஸ்மோனைட் ஆசிடாக இந்த கிரிக்கெட் ஹேர்ஸ்லேருந்து வரும் அது வந்து அதில் உள்ள நியூட்ரன்ஸ் எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு அடுத்தது அது வந்து டைஜஸ்ட் ஆகும் இப்படி நான் சொன்னேன் அது வந்து குட் ஸ்மெல்லில் இருக்குன்ட்டு ஆனால் டைஜஸ்ட் ஆகும் போச்சு இது ரொம்ப பேட் ஸ்மெல் அடிக்கும் பேட் ஸ்மெல் லைக் அனிமல் வேஸ்ட் தெரியுமில்ல அந்த அளவுக்கு கிட்டே நான் அடிக்கும் இப்போது அடுத்தது பார்த்தோன்னா இது பாருங்க இந்த டயக்ராமில் காட்டியிருக்காங்க எப்படி இது இன்செக்டை கேட்ச் பண்ணுறதுன்ட்டு இது டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ் அப்புறம் இது வந்து இது தான் இதோட ஃபுல் ஃபுல் டய ஃபுல் டயக்ராமே இது தான் இதில் மேலே இருக்கல இந்த ஃப்ளார்ஸு இந்த ஃப்ளார்ஸ் வந்து ஒயிட் கலரில் இதுலேயும் பூக்கும் ஒயிட் கலர் வித் ஃபை பெடல்ஸ் வச்சு பூக்கும் இது தான் அதோட ரியல் டயக்ராம்ஸ் இது ஒன்றும் நாக்கு கிடையாது இது ஏதோ பூச்சி வாயில் வச்சுருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய பேர் வீட்டிலலாம் வளர்ப்பீங்க நிறைய பேர் வீட்டில் வளர்க்கும் போச்சு ஆன்ஸை வந்து நீங்களே ஃபுட்டு கொடுக்குறதா இருந்தால் அவங்க வீனஸ் ப்ளேட்ராப்புக்கு ஆன்ஸ் வந்து கொடுக்காதீங்க ஏன்னா ஆன்ஸில் வந்து ஃபார்மிக் ஆசிட் வந்து ரிலீஸ் ஆகுன்ட்டு எல்லாருக்கும் தெரியும் அப்படி ரிலீஸ் ஆகும் போச்சு அப்படி ரிலீஸ் ஆகும் போச்சு உங்கள் பிளான்ண்ட் வந்து அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது நீங்கள் பார்த்து போட்டி போத்தி வளர்ப்பீங்க அது ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகிடுன்னா அவ்வளோ தான் அதனால் ஆன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சில கேட்ரபர்ஸையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா கேட்டர்பெல்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும் அது செடிகள்லாம் ஓட்ட போடும் அப்படி ஓட்ட போட்டு தப்பிச்சு போயிடும் சில சில கேட்டர் அப்படி புதிசாத்தனமாக யோசிக்கிதுங்க சில இதுங்க அப்படி யோசிக்காதுங்க அடுத்தது நம்ம பார்த்தோம்னா என்ஜாய்ம்ஸ் அதாவது நம்ம வந்து நம்ம ஃபுட் பிரேக் டவுன் ஆகணும்னா நம்ம மண்ட ஹியூமன் பாடியிலேயே என்ஜாய்ம்ஸ் இருக்கும் ஃபுட் பிரேக் டவுன் ஆகிறதுக்கு அதே மாதிரி இந்த பிளான்ட்லேயும் என்ஜாய்ம்ஸ் இருக்குது இந்த ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு சமிக்கிறதுக்கு அதுக்கு உண்டான அந்த என்ஜைம்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பிளான்ஸ் தான் இந்த இன்செக்ட்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணும் அது ஆபத்து விளைவிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கும் ஒரு ஆபத்து இருக்குது என்னென்ன உக்களுக்கு தெரியாது ராகூன்ஸு ஸ்கூரியல்ஸு ப்ளூ ஜேஸ் இதெல்லாம் பிளான்ஸ்லாம் சாப்பிடுவோம் இதுலேருந்து வர ஸ்மெல்லால் அட்ராக்ட் ஆகி அதுங்களும் இதை சாப்பிட்டுட்டு போயிடும் அதுங்கெல்லாம் இதோட பெருசாக இருக்கும் அதே மாதிரி இந்த வீனஸ் ஃபிளைட்ராப் வந்து இன்செக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் செலவாட்டி இந்த சூழ்நிலை பி ஃபிஃப்டி டூ இதெல்லாம் ரொம்ப ஜெயிண்ட்டான ஒரு பெரிய மீனஸ் ஃபைட்டாப் இது வந்துலாம் ஒரு சின்ன தவளையே முழுங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் உண்மை தான் ஆனால் மற்றபடி இது ம மற்ற யாரையும் அஃபெக்ட் பண்ணாது அண்ட் இது வந்து வீட்டில் வளர்க்கிங்க அப்படின்னா உங்கள் ஃபிங்கர் மட்டும் உள்ளே விட்டு பாருங்கள் அது ஒரு அது அந்த ஆசிட் ரிலீஸ் பண்ண போச்சு உங்கள் கைக்கு அந்த ஃபீல் வரும் அது நம்மளை ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது அடுத்து நீங்களே உருவிக்கலாம் நம்மளோடலாம் அது ஸ்ட்ராங் கிடையாது ச இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா வேணால் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இந்த தாவிரம் வந்து இருபது இருபது ஆண்டுகள் உயிர் வாழுமா பாசிபிளி டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இது வரும் அதுக்கு மேலே வரும் டுவெண்ட்டி இயர்ஸு அதுதான் கரெக்டான இதோட லிவிங் பாயிண்ட்டு இதோடய சயின்டிஃபிக் நேமை பார்த்திங்கன்னா யோனியா யோனியா மசிஃபியூலா இதுதான் இதோட சயின்டிஃபிக் நேம் இது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வந்து அரிய வகை ஸ்பீஷியஸ்னு சொல் அதாவது விசித்திரமான ஸ்பீஷியஸ் இந்த வேர்ல்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வகையில் இதுவும் ஒன்று இது வந்து இந்த டயக்ராமில் இதோடய எல்லா பாட்சை பற்றியும் கொடுத்துருக்கு இது வந்து யாராச்சும் ஸ்கூல் படிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு டயக்ராமில் இதெல்லாம் தெரியணுன்னா இது வேணால் பார்த்துக்கோங்க இது வந்து யங் ட்ராப் எப்படி எல்லாம் தெரிஞ்சது தான் இந்த டீத்தின்னு கொடுத்துருக்காங்கல்ல இதுக்கு தான் ஸ்லியா இங்கே போட்டுருக்கோம் பாருங்கள் இதோ இதுக்கு பேயான்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதெல்லாம் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ்லாம் சொல்லியாச்சு ஸோ தேங்க்யூ இந்த இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் தேங்க்யூ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வாய்ஸ் வச்சு கொடுக்குறது அதனால் உங்கள் கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க என்ன